இது வந்து கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு வரல, ஆற்றுல மீனை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வலையில் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முள் வந்து அந்த ஜிலேபி மீனுங்கிறதுனால ரொம்ப முள்ளெல்லாம் ஆடாக இருந்துச்சு, வெட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட்டையில் வச்சு பீஸ் போட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பீஸ் போட, ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி தலையெல்லாம் நான் தனியாக குழம்புக்கு வேணும்னு தனியாக கழுவி வச்சுட்டேன், அதை வீடியோ எடுக்க முடியும் மறந்துட்டேன். இப்போ மீன் ஃபஸ்ட்டு பீஸ்லாம் எடுத்து மீன் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மீன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மசாலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் எல்லா மீனையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் மசாலாவை. புளி ஒரு 100-150 புளி எடுத்து, நாட்டு மீனுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஊற வச்சிட்டேன், புளி ஊற வச்சாச்சு. புளி நல்லா கரைச்சி, நல்லா சுத்தமாக கரைச்சி வடிகட்டிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம் குழம்புக்கு. சக்கையெல்லாம் புழிஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு மிளகாத்தூள், இது நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம் மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ குழம்பு வைக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கிறேன், வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் 4, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுருந்த குழம்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஊற்றிடுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மீன் குழம்புக்கு மாங்காய் போட போகிறேன், அதனால் ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 தேங்காய், ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம்
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிருங்க. இப்போ குழம்பு கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனெல்லாம் போட்டுடலாம். தலையும் வாழையும் மட்டும்தான் நான் குழம்பு வச்சேன். மீன் நல்லா பெருசாக இருக்கிறதுனால இப்போவே நம்ம வந்துட்டு குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. அதனால் எல்லா மீனையும் போட்டுட்டேன். தேங்காய் அரைச்சி வச்சதையும் எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கழுவிட்டு ஊற்றணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மீன் கழுவும் போதே நான் உப்பு போட்டு கழுவுனா, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மாங்காய் சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா குழம்பு கொதிஞ்சிரும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மீன் வறுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மீனை இப்போ எண்ணெய் ஊற்றி அதில் மீன் பீஸெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இந்த மீன் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும், அதனாலையும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.